சாக்கு விலை கூட சாக்குல தான் நாங்கள் ஒரு பொருளை வைக்கணும். இப்போ நாங்கள் சில்லறைக்கு 90 ரூபா 100 ரூபா விற்கிறோம். இப்போ உர பேக்குன்னு சொன்னீங்க, புது பேக்கை அப்படியே எடுத்து மில் செய்யக்கூடிய மாதிரி இருக்கு. இப்ப அதுக்கேற்ற தொழில்கள் இப்ப குறைவுதான், இருந்தாலும் செய்யக்கூடிய மாதிரி இருக்கு. சாக்குல வந்து என்னென்ன வகைகள் இருக்கு? என்ன மிளகா சாக்கு, மற்ற மஞ்சள் வருது, மஞ்சள் வர சாக்கு அதுவும் இப்போ குறைவு, அதுவும் இப்போ வாரது. மற்றது இந்த கொஞ்சம் மொத்த சாக்கு 50 கிலோ சாக்கு, அது ஒரு சில சாக்கு இறக்குமதியும் செய்யணும், குழம்புல இறக்குமதி செய்து வருது. மற்றும்படி எல்லாமே உர பேக் தான், அதாவது பிளாஸ்டிக் பேக் தான் கூடுதலாக எல்லா பொருளும் வருது. சாக்குல வாரது குறைவு. சாக்குல பாவனை எப்படி கையா? இப்போ எப்படி இருக்கு சாக்குல பாவனை? பாவனை வந்து இப்போ குறைவு. என்னன்னா எல்லாம் பிளாஸ்டிக் பேக் எல்லாம் இருக்கிறோம், கட்டாயம் சாக்குல தான் நாங்கள் ஒரு பொருளை வைக்கணும் சொல்லி இதுக்குத்தான் அந்த சாக்கை கேட்கணும். மற்றும்படி எல்லாம் உர பேக்கு எடுத்துக்கொண்டு போயிடும், அது விலையும் குறைவு. இப்போ சாக்கு விலை கூட எது விலை குறைவோ அதை தன் பார்த்து செய்யணும்னு போயிடணும். சாக்கு வியாபாரம் தாங்க இப்போ 30 வருஷத்துக்குமே செய்கிறீங்களா சாக்கு வியாபாரம்? இதுக்கு வந்து இதில் இடையில ஏதாவது மாற்றங்கள் இந்த வியாபாரத்தை விட்டு போகிற செய்வோம் அப்படி ஐடியா வந்தாங்க? அப்படி இது வரைக்கும் வர இல்லை. இந்த தொழில நீங்கள் எப்படி என்ன செய்யறீங்க, விரும்பி செய்யறீங்க, என்னென்ன விரும்பி? இல்லை விரும்பி செய்ய வேண்டியில்லை, என்னுடைய தாப்பனார் காலத்திலிருந்து செய்கிறோம், அப்படியே அதை தொடர்ந்து அப்படியே செய்து கொண்டு வரோம். சாக்கு முதல் வந்து கையால் வைக்கிறது. ஓ கையாலோ, நீங்க அழைப்பீங்களா? கையால நான் தான். சாகுண்ட பெருமதிகள் சாகுண்ட விலையால் இப்ப என்ன அனுப்பி? இப்ப அந்த மிளகா சாக்கு வந்து இப்ப நாங்க சில்லறைக்கு 90 ரூபா 100 ரூபா விற்கிறோம். அந்த மஞ்சள் சாக்கு அதுவும் கிட்டத்தட்ட சின்னனும் இருக்கு, பெருசும் இருக்கு. அது 50 ரூபாய்க்கும் விற்கக்கூடிய சாக்கும் இருக்கு, 100 ரூபாய்க்கும் விற்கிற சாக்கும் இருக்கு. அப்படியே ஒவ்வொரு ஐட்டம். மற்ற பச்சை கோடன் சாக்குன்னு சொன்னா புது சாக்கு தான் இருக்கு. பழைய சாக்குகள் வாரது இப்ப குறைவு, வந்தால் அது கொஞ்சம் குறையும் இல்லை, அது வாரது குறைவு. அதே நாங்கள் இப்போ ஒரு சாக்குன்னு 1000 ரூபாய்க்கு விற்கிறோம். அது சாக்கு 1000 ரூபாய்க்கு விற்கிறோம் ஒரு சாக்கு. அது கட்டாயம் சில தேவையில்லை, அதாவது இந்த சாக்கு கட்டிலுக்கு அப்படி இந்த கட்டிலுக்கு தேவையானவன் கட்டாயம் வாங்குவோன்னுடா. பழைய சாக்கு இல்லை, அதால்தான் இப்போ புது சாக்கை சில பேர் வாங்கி கொண்டு போகணும். சாக்கு கடை நீங்கள் உலகம் வச்சுக்கிறீங்க, ஒரே இடத்துல வச்சுக்கிறீங்களா? ஒரே இடத்துலாம் வியாபாரம் அப்படிங்கிறது மக்கள் எப்படி இருக்கு? அதை தான் முதல் வந்து மக்கள் வந்து சாக்குல செய்ய கூடுதலான வியாபாரங்கள் நடந்தது. இப்ப தேவைகள் குறைஞ்சு போச்சு. முந்தி எப்படியோ சாக்கு தான் இருந்தா சாக்கு கடைக்கு தான் வரவணும் சொன்னா சாக்கு நான் பிரிக்கிறது கொள்றது எல்லாமே எங்களுக்கு தான் அந்த கொஞ்சம் இருக்கு. அப்ப அதையெல்லாம் நாங்க செய்து வச்சிருவோம். இப்ப உர பேக்குன்னு சொன்னீங்க, புது பேக்கை அப்படியே எடுத்து மில்காரங்கள் தங்களோட தேவைக்கு உர பேக்கை நேரடியா எடுத்து கம்பெனிகளும் எடுக்கணும். ஒரு சிலர் தான் இங்க வந்து எங்கள்கிட்ட எடுக்கணும். இப்போ உர பேக்கு புதிய பேக்குன்னு சொன்னால் சில கம்பெனிகள் நேரடியாகவே உர பேக் கம்பெனிகள் கொடுத்துருது. சிலர்களுக்கு இங்கே வர வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களுக்கு சாக்கண்டா கட்டாயம் இங்கே தான் வரணும் அப்படி ஒரு சூழல் இருந்தது. அப்போ இப்போ கொஞ்சம் மாற்றங்கள் வந்தபடியாக கொஞ்சம் வியாபாரங்கள் குறைவு தான். உங்களோட இளமை காலத்தில் நீங்கள் சாக்கு என்னென்ன பயன்படுத்திடுறீங்க? பந்தல் சேவை இதுகளுக்கு அந்த படங்குகள் இதுகள் கட்டுறது கொள்வது அதுகளுக்கெல்லாம் படங்கள் கொடுத்துருக்குறோம், தச்சு கொடுத்துருக்குறோம். இப்போ வந்து எல்லாம் தகரங்கள் அதுகள் வந்த மறைப்புகளுக்கோ எல்லாத்துக்குமே சாக்குகள் வந்து குளுமையும் கூட. ரெண்டாவது முதலாவது அது ஆக்களுக்கு சுவாத்தியத்துக்கும் எல்லாத்துக்குமே நல்லது. இப்ப அதுகளெல்லாம் இப்ப மாற்றி அமைச்சபடியா இப்ப அதுகளெல்லாம் தேவைகள் குறைஞ்சு போச்சு. அப்ப அதுகால எங்களுக்கு இந்த சாக்குண்ட லைன்கள் கொஞ்சம் பிசினஸ்கள் குறைவுதான். அந்த காலத்தில் சாக்கு பந்தல் செய்ய நீங்க செய்திருக்கீங்களா? எத்தனை சாக்கு பந்தல் செய்திருப்பீங்க? பல தேவைகளுக்கும் அந்த பந்தலுக்கு மறைப்புகளுக்கு மேலே போடுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து அதில் ஓடர் கொடுக்கறதுக்கு தகுந்த மாதிரி செய்து கொடுத்துருக்குறோம். எத்தனை பேர் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இல்லை இல்லை அது ஞாபகம் இல்லை, ஒரு அளவு எல்லாம் செய்து கொடுத்துருக்குறோம். ஒரு சாக்கு பந்தல் தைக்கிற
சாதாரணமா 30 அடி பந்து தைக்கணும்னா எத்தனை நாள் தைக்கலாம்? அது ஒரு 2 நாள் வச்சு கொடுக்கலாம். கையாலயா மிஷினா? கையால தான் தைக்கணும். அதுகளுக்கு மிஷினால தைக்க சரி வரும். இப்ப கூட இந்த சாக்கு உற்பத்தி விகிதத்துல அதாவது சாக்கு தைக்கிறது எத்தனை பேர் பண்றீங்க? இப்ப தச்சமேதுக்கு இப்ப நானும் என்ற மகனும் தான் இருக்கிறேன். என்னுடைய தாப்பனார் காலத்துல செய்ய அவையல் ஆக்கள் 7-8 பேர் வேலைக்கு இருந்தவ அந்த மாதிரி செய்து கொண்டிருந்தோம். இப்ப நாங்கள் அந்த அளவுக்கு இன்னும் செய்யல. ஆனா தொழில விடாம விடாமுயற்சியா செய்து கொண்டு வரப்போ நம்பிக்கையில நாங்கள் செய்து கொண்டு இருக்கிறோம். இப்ப நீங்க கையால தைக்கிறீங்களா இல்ல மிஷினால தைக்கிறீங்களா? இல்ல மிஷினால தைக்கிறது வந்து ஒரு மெல்லிய சாக்குகள் இதுலண்டா மிஷினால தைக்கிறோம். மற்றது வந்து கையால தைக்கிறதும் இந்த முத்த சாக்குகள் வந்து கையால தைக்கிறதுனா இந்த சூடடிப்பு இதுகளுக்கு கண்டு சொன்னா கையால தைக்கிற படங்கு தான் நின்று பிடிக்கும். மிஷின்ல தைக்கிறது தையல் நிக்காது. அந்த மிஷின்ல நீங்களே ஒர்க் பண்றீங்க? ஓ அதுல நான் தைப்பேன். என்ன மிஷின் அது? சிங்கர் மிஷின் தான், டபுள் சிங்கர் என்று சொல்லி பழைய காலத்து மிஷின் தான். இப்ப யாரும் தொழிலை கற்றுக்கொள்ளணும்னு விரும்பி வரையணும் வாய்ப்பத்தை பிடியில் அப்படி யாரும் குறைவு வருது வரையினம் இல்லை. இந்த தொழிலுக்கு பெருசா வர்றது குறைவு. இப்ப உங்கள்கிட்ட கைவசம் உள்ள சாக்கள் வந்து செய்யக்கூடிய மாதிரி அது வந்து தேவையை பொறுத்தான. இப்ப சாக்கு வந்து பெருசா ஓட்டங்கள் குறைவு. உரை பேக் தான் நான் கூடுதலா எடுக்கிறோம். சாக்கு வந்து கட்டாயம் நாங்க எடுக்கணும். எங்களுக்கு கட்டாயம் சாக்குலாம் தேவை. அப்படியா கொண்டு ஆக்கள்லாம் வந்து சாக்கு விரும்பி எடுக்க நடந்தது. இதுல வர வருமானம் உங்களோட குடும்ப செய்யறது காணக்கூடியதுக்கா? வருமானம் உலகம் சரிங்களாம் இல்லாம இப்பத்தைய சூழலுக்கு இந்த வருமானம் ஓகேயா இருக்கா உங்களுக்கு? ரெண்டு பேரையும் நீங்க உங்களோட காலில் நிக்கிறீங்க. வருமானம் ஓரளவு பிரச்சனை இல்லை. நாங்க எங்களோட சிவி எங்களை கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கு.